மக்கள் வாக்காளர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய தாக்குதலிலிருந்து மீள்வதற்கு, மன உளைச்சலிலிருந்து மீள்வதற்கு கமல்ஹாசன் அவர் முடிவெடுத்திருக்காரு. தக்கலை படப்பிடிப்பு இப்போதைக்கு இல்லை. நானும் சைபீரிய நாட்டுக்கு செல்வதாக இல்லை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஏஜி மாடர்ன் மீடியா சேனல் நேயர்களே, தேர்தல் வரை படப்பிடிப்பை ரத்து செய்தார் கமல்ஹாசன். ஏற்கனவே கமல்ஹாசன் மன வளர்ச்சியில் இருக்கார். தனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தனது கட்சிக்கு அனுமதி தரவில்லை என்ற வருத்தம். இதில் வேறு பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொன்னார். அதனால் மக்கள் வாக்காளர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய தாக்குதலிலிருந்து மீள்வதற்கு, மன உளைச்சலிலிருந்து மீள்வதற்கு கமல்ஹாசன் அவர் முடிவெடுத்திருக்கார். தேர்தல் வரைக்கும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார் கமல்ஹாசன். ஏன்னா தக்லைஃப், மணிரத்னம் எழுதி இயக்கும் தக்லைஃப் படத்தில் படப்பிடிப்பு சைபீரிய நாட்டில் நடப்பதாக இருந்தது. சைபீரிய நாட்டுக்கு கமல்ஹாசன் போவதாகவும் இருந்தது. ஆனால் இப்போது உறுதியாக அறிவித்து விட்டார் கமல்ஹாசன், தக்லைஃப் படப்பிடிப்பு இப்போதைக்கு இல்லை. நானும் சைபீரிய நாட்டுக்கு செல்வதாக இல்லை. தேர்தல் முடிந்த பிறகுதான் இனிமேல் படப்பிடிப்பு என்று அறிவித்து விட்டார் உலக நாயகனும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன். நேர்களை, இதுபோன்ற பரபரப்பான புத்தமுதிய தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உற்றார் உறவின் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.